எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோல நாம லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் அதுல ஸ்விமிங் பத்தி இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோல லைஃப் சேவிங் ஸ்கில்ல அடுத்ததா நிக்கிறது வந்து ஃபயர் சேஃப்டி அந்த ஃபயர் சேஃப்டி பத்தி தான் ஒரு சின்ன விஷயங்களை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம எல்லாருக்குமே ஃபயர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அதல சின்ன சின்ன விஷயங்களை சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க வர லாக் டவுன் பீரியட்ல உங்க குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி தரோம் அதோட சேர்ந்து நான் சொன்ன மாதிரி வாட்டர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அதே மாதிரி ஃபயர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுங்க நிறைய பேருக்கு அவங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ட்ரில் நடத்துவாங்க எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி இன்டர்வல் பீரியட்ல அப்போ நிறைய பேர் அந்த ட்ரில்ல பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு கடகடமா ஓடி வருவாங்க கீழ ஒரு லொகேஷன்ஸ்ல வந்து கூடுவாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்னு ஏதோ பேசிட்டே இருப்பாங்க ரொம்ப சீரியஸா வந்து அதை எடுத்துட்டு அந்த மாக் ட்ரில்ல பண்றது கிடையாது இப்போ நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 10 மாடி 14 மாடி 20 மாடி அந்த மாதிரி பில்டிங்ல மேல 10 ஃப்ளோருக்கு மேல 12வது ஃப்ளோர் 15வது ஃப்ளோர் இந்த மாதிரி ரொம்ப உச்சில வந்து எல்லாருமே வசிக்கிறோம் அந்த மாதிரி இடத்துல இருக்கறப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா இந்த மாக் ட்ரில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல சொல்லி கொடுக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம் ஒரு இடத்துல ஃபயர் பத்திடுச்சுனா 2.5 நிமிஷத்துல வந்து நம்ம அந்த பில்டிங் விட்டு வெளிய வந்துட்டோம் அப்படினா நம்ம சேஃப் அப்படிங்கற ஒரு சின்ன விஷயம்தான் அத குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்துங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரூமோ ஒரு வீட்லயோ ஃபயர் ஆயிச்சு அப்படினா முதல்ல எதை கொண்டு அணைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தரணும் தண்ணிய கொண்டு அணைக்கணுமா இல்ல ஈர துணியை கொண்டு அணைக்கணுமா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்லி தரணும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து எரியுது அப்படின்னா ஈரமான கோணி பையோ இல்ல ஈரமான துணியோ நனைச்சு பெட்ஷீட்டோ நனைச்சு அதுல இழுத்து போட்டு மூடி கட்டிட்டோம் அப்படின்னா அங்க அந்த ஃபயர் வந்து அணைஞ்சிரும் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தர பழகிக்கணும் அதே போல ஒரு இடத்துல ஃபயர் ஆகி ரொம்ப ஸ்மோக் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஒரு ரூம்ல ஃபயர் ஆயிடுச்சு ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது எப்படி வெளியே தப்பிக்கலாம் நம்ம நடந்து ஓடினோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மோக் வந்து அடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் இதுவே நம்ம தவழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா அந்த ஸ்மோக் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது பை நேச்சுரலாக இந்த ஸ்மோக் வந்து மேல் நோக்கி பறக்கக்கூடிய பவர் இருக்குது ஏன்னா இட்ஸ் கேஸ் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அது மேல் நோக்கி போகும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நாம் நேர்கொண்டு நடந்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அது நமக்கு மூச்சு இறைக்க செய்யும் அந்த டைம்ல நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக் இருக்கிற இடத்துல தவழ்ந்துட்டு போனீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நம்மளால தப்பிக்க முடியும் இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா இந்த விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர தெரிஞ்சுக்கணும் அதே போல எலக்ட்ரிசிட்டியில அது மூலயமா வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா கட்டாயம் அதை கையை வச்சு தொடக்கூடாது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும் எங்கேயாவது கம்பத்துலேருந்து ஒயர் கீழே விழுந்திருக்கு அதை பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க அப்படி பண்ணோம்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க மனசில் பதிஞ்சிருக்கிற அந்த உள் ஆள் மனதில் பதிஞ்சிருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் வெளிப்படும் அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக அவங்களால ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் சைக்கலாஜிக்கலாக சொல்கிறப்போ குழந்தையாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி உயிரை காக்கும் சில ட்ரில்ஸ் சில ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இப்போவே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது அவங்களுடைய ஆழ் மனதிலிருந்து எப்போ தேவையோ அது இம்மிடியட்டாக வந்து வெளிப்படும் அப்படின்றது சைக்கலாஜிக்கலாக உண்மை அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் ஸ்விம்மிங் சொல்லி கொடுங்க ரெண்டாவதாக நான் இப்போ சொன்ன டிப்ஸு லைஃப் சேவிங் ஸ்கில்ஸில் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எப்படி பாதுகாக்கணும் அதே மாதிரி ஃபயர்லேருந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்தது இதனுடைய கண்டினியூட்டியாக அடுத்த வீடியோவில்
இன்னொரு லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.